வேல் மாடிக்கு போது பெய்த்து இவர் பார்த்து கேம் விளையாடி நிலைமையிலே கீழே காலம் வைக்கிறாரு. எப்படி வைக்கிறாரு? வேண்டி வேண்டி வைக்கிறாரு. இவருடைய போன தலைக்கு மேலால பெய்த்து கையில போன் வாய்க்குனால ஜராவ வாய்க்குனால போத ஆஹ்ராவ மறக்கடிக்க கூடாது. இவன தந்த அனுப்பியும் ஏன் ஆஹ்ராவ மறக்கிறாய்? ஏன் ஆஹ்ராவ மறக்கிறாய்? படைத்த என்ன பத்தி நீ சிந்திக்கலையா? என்ன வரமாட்டை நினைச்சு கொண்டிருக்கிறையா? என்ன பிடிய நீ பார்க்கலையா? எவ்வளவு பயங்கரமான பிடிய நான் பிடிச்சிருக்கிறேன். பிள்ளைகள் எப்படி போனாலும் பிரச்சனை இல்ல, படிப்பு எப்படி போனாலும் பிரச்சனை இல்ல, எங்கு படிச்சாலும் பிரச்சனை இல்ல, யார்கிட்ட படிச்சாலும் பிரச்சனை இல்ல, கலாச்சாரம் போனாலும் பரவாயில்ல, பாடசாலைகள்ல மியூசிக் வந்தாலும் பிரச்சனை இல்ல, பாடதால புள்ள தன்னுடைய அவரத்தை வெளியாகி போனாலும் பிரச்சனை இல்ல, பாடசாலைகள்ல போதை வசதி பாவிச்சாலும் பிரச்சனை. சொத்து செல்வம் தெரியுமா இருக்கு? இவரை போல சொத்து நான் தான் காணல. சொத்து பேசி என்ன செய்ய சகோதரிகளே? சொத்து பிரச்சனை வரப்போகுது. கண்ணை மூடக்கூடிய நேரத்தில் ஏன் மையத்து கதறுது, மையத்து அழுகுது. சக்கராத்துடைய நேரம் பயங்கரமானது. இப்பதான் வழக்குள் மவுத் என்ற ரூஹ் எடுத்தார். நான் வியாபாரத்தை படிக்கா போறீங்களோ உனக்கு கழுத்துகளை வெட்டி போட்டு. கண்ணியமானவர்களே, வியாபாரத்தை படிக்கா வைக்கின்றக்கு கொஞ்சம் ஓலை வச்சுட்டா போதும். விசா தலமாட்டிலேக்கு விசா தலமா. பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி வகஃபா, والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، قال الله تعالى في كلامه العزيز: ماذا أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله هو خيرا وأعظم أجرا. وقال أيضا: واتقوا يوما ترجعون فيه الى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. صدق الله مولانا العظيم. புகழுக்குரியவன் ஒருவன், அவனை அல்லாஹ் அவனை போற்றி புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் என் உயிரில் மினிமையான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் பேரிலும், அன்னவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை சுன்னாக்களை இறுதி வரை எடுத்துலகிய உத்தம சஹாபாக்கள், தாபியுன்கள், தபா தாபியுன்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், உலமாக்கள், தயாமனால் வரையும் அன்னாருடைய உண்மையான சுன்னாக்களை அழகான வடிவில் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாக இந்த பிரார்த்தனையின் பின்னால், புனேமிகு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி எழுத்துக்காப்புட நீயத்தோடு நேர காலத்துடன் வந்தமர்ந்திருக்கும் இஸ்லாம் இளைஞங்கள் அன்பு சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈருலக வாழ்க்கையின் விமோசனத்துக்காக வெற்றிக்காக என்னென்ன விடயங்களை தன்ட வாழ்க்கையில் கடைபிடித்தலுகும்படி ஏவிருக்கிறானோ அப்பேற்பட்ட அனைத்து விடயங்களையும் தன்ட வாழ்க்கையில் இயலுமான வரை எடுத்துலுகும்படியும், என்னென்ன விடயங்களை முற்றாக தவிர்ந்து அல்லாவை பயந்து கொள்ளுமாறு ஏவிருக்கிறானோ அப்பேற்பட்ட அனைத்து விடயங்களையும் விசேஷமாக தனிமையில் தவிர்ந்து அல்லாவை பயந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வன்மையாக வசிய செய்து கொண்டிருந்தபில்லா. அருளாளன் அன்புடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்தவன், கண்ணியமானவன். அவனுடைய கண்ணியத்தை மிகைத்த கண்ணியம் உலகத்தில் கிடையாது. அவனுடைய அறிவாற்றலுக்கு மிகைத்த அறிவாளிகள் இதுவரையும் தோன்றவும் இல்லை, இதற்கு பின்னால் தோன்றப்போவதும் கிடையாது. அவன் மாலிக்குள் முழு உலகத்தையும் படைத்த மாத்திரமன்றி பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான்.
போஷித்துக் கொண்டிருக்கிறான். அனைவருக்கும் அனைத்து படைப்பினங்களுக்கும் தேவையான விடயங்களை தேவையான நேரத்தில் அழகான முறையில் செய்து கொண்டிருக்கிறான். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் விரும்பக்கூடிய ஒரே ஒரு விடயம், அவனை பயப்படணும். அவன கட்டளைய தண்ட வாழ்க்கையில எடுத்து நடக்கிறத மாத்திரம்தான் அல்லாஹ் விரும்புறான். உலகத்தில் செல்வந்தர்களாக வாழலாம், ஏழையாக வாழலாம், படித்தவர்களாக பாமர மனிதராக எப்படியும் வாழலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய பயம் இல்லாம அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமைக்கு வாழ்றது வாழ்க்கை நஷ்டவாள். அவட வாழ்க்கைய வாழ்றத அவர் மண்ணுக்கு கீழால போறது சிறந்தது. அல்லாஹ் விரும்புற வாழ்க்கை இல்லாது, அல்லாஹ் விரும்பக்கூடிய செல்வம் இல்லாது. காரூன் செல்வந்தன், அல்லாட அச்சம் இல்ல, அல்லாட பயம் இல்ல. அரசாட்சி அவட கையில் எழுந்துச்சு. ஆமான் உபைபுன ஹலப், அதிகாரங்கள், ஆற்றல், செல்வம் அனைத்தையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனால் நோக்கத்தை மறந்து விட்டார்கள். நோக்கத்தை மறந்த செல்வம், நோக்கத்தை மறந்த அரசியல், நோக்கத்தை மறந்த அதிகாரம் அன்பான சகோதரிகளே கை கொடுத்ததவல்ல. அந்த பணம் மௌத்துடைய நேரத்தில் உதய கொடுத்துச்சு, கேவலப்படுத்துச்சு. அரசாட்சி கௌரவங்கள், அந்தஸ்துக்கள், பட்டம் பதவிகள் அனைத்தும் அவருடைய மௌத்துடைய நேரத்தில் தடமாற வைத்தது. உலகத்தில் இருக்கக்கூடிய கடல் தண்ணீர் எல்லாம் குடித்தாலும் தாகம் தீராத அளவுக்கு கதறல் சத்தமும் தாகம் தாகம் என்ற ஓசையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களை சாப்பிட்டாலும் பசி போகாது, மோகம் போகாது, ஆசை போகாது. ஏன்? அல்லாஹ்வுடைய பயத்தோடு உலகத்தில் வாழல் அவர். அல்லாஹ்வுடைய கட்டளையே தண்ட கட்டளையாக மாற்றிக் கொள்ளல் அவர். வெறுமனே உலகத்தில் அல்லாஹ் படைச்சிட்டான், வாழ்வோம் வாழ்றதுக்காக, சாவோம் செத்து போறதுக்காக. வாழ்க்கையின் லட்சியத்தை மறந்து வாழ்ந்தவர்கள், வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்து வாழ்ந்தவர்கள், நோக்கத்தை மறந்து வாழ்ந்தவர்கள். எதற்காக வேண்டி வாழ்கின்றோம்? எதற்காக வேண்டி உலகத்தை விட்டு பிரிகின்றோம்? எதற்காக வேண்டி பணத்தை சம்பாதிக்கின்றோம்? எதற்காக வேண்டி அறிவாற்றலை அறிவை தேடுகின்றோம்? யாருக்காக, எதற்காக? தனக்குள்ளால் தான் கேள்வி எழுப்பல்ல. நான் யார் என்பதை தனக்குள்ளால் அவர் கேள்வியாக கேட்கல்ல. தன்னுடைய லட்சியத்தை தானாக தனிமையில் இருந்து பிறட்டி பார்க்கவில்லை. அன்பான சகோதரிகளே, அவருடைய நோக்கத்தை மறந்து வாழ்ந்தவர் கடைசி நேரத்தில் ரொம்ப கவலைக்குரிய நிலைமைகளை, கண்களெல்லாம் பிறந்த நிலைமையில், தன்னுடைய மூஞ்செல்லாம் மாறிய நிலைமையில், வயிறு பிடித்து அவ்வயிரெல்லாம் பெருத்த நிலைமையில் மரணிக்கக்கூடிய வரலாறுகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கை செய்தற்குரிய மரணம், நான் மௌத்தாயினா ஏண்ட மையத்தை வச்சுட்டு நாலு பேர் சண்டை பிடிக்க கூடா, சொத்து வாரிசுரிய பிரச்சனை வரக்கூடா. மையத்தை வச்சுட்டு நாலு பேர் நல்ல வார்த்தை பேசக்கூடிய மையத்தாவாரு வாழ்ந்தா இவரை போல வாழணும். உலகத்தில் குடும்ப வாழ்க்கைண்டா இவரை போல இருக்கணும்.
சம்பாதிக்கிறடா இவரை போல ஐக்கடும் ஏழை எளியவரை கண்டுகொள்ற விஷயத்துல சதக்காண்டா இவரை பாருங்க இவட பண்பு என்ன செல்லி முடிக்கலாத பண்புகள் விட்டு கொடுக்கிறாரே மன்னிக்கிறாரே மறைக்கிறாரே ஏழைகளை கண்டுகொள்றாரே பெருமை இல்ல பணிவு தன்மை பக்குவமான வாழ்க்கை பேருதலான சுண்ணத்துகள் தொழுகையில குசுமுது பேசணும் நாலு பேரங்களை பார்த்து பையத்தை வச்சு இதைத்தான் பேசுவாங்க சில ஜனாசாக்களை வைத்து பெருமை அடிப்பார்கள் பாருங்க சொத்து ஜப்பான்ல கனடாவில் ஆஸ்திரேலியால முழு உலகத்திலையும் அமெரிக்காவில் பெரிய பிரச்சனை சொந்தக்காரன் பேசி என்ன பிரயோஜனம் மாடா மாளிகைக்கு சொந்தம் இங்கெல்லாம் இவ்வளவு ஃபேக்டரி இருக்குது இங்க எந்த ஏரியாக்கள் இவருக்கு எவ்வளவு சொத்து செல்வம் தெரியுமா இருக்கு இவரை போல சொத்து நான்டா காணல சொத்து பேசி என்ன செய்ய சகோதரிகளே சொத்து பிரச்சனை வரப்போகுது கண்ணை மூடக்கூடிய நேரத்தில் கண்ணை மூடிட்டா முதலாவது மனைவி அந்த அங்கிருக்கக்கூடிய காணி எனக்கு இந்த ஃபேக்டரி எனக்கு அந்த வாகனம் எனக்கு மனைவி பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க அக்கம் பக்கத்து சகோதரர்கள் அனைவரும் சொத்துக்காக சண்டை போடுவார்கள் தக்வாவோடு சேர்த்த சொத்து அல்லாது தக்வாவோடு அல்லாவுக்கு பயத்தோடு எடுத்த ஜக்காத்தை வெளியாக்கிய ஃபேக்டரி அல்லாது சதக்கா கொடுத்த கடை இல்லாது அந்த வாகனத்தை பார்த்து அவர் அதற்கு சரியான முறையில ஏழைகளை கண்டுகொள்ளல் அவர் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே ஜனாசா வைத்து சண்டவர் பிள்ளைகள் சண்டை போடுவார்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் அடி முடியும் ஒரு ஜனாசாவுக்கு பதிலாக பல ஜனாசாக்கள் விழக்கூடிய வீடாக மாறும் கோர்ட் கச்சேரிகளுக்கு போகக்கூடியதாக கோர்ட்டுக்கு போகக்கூடியதாக அந்நியர்கள் வந்து வழக்குகளை விசாரிக்கக்கூடிய வீடாக ஜனாசா வீடு மாறுது வழக்குகள் இறங்கக்கூடிய இடத்தில் அந்நியர்கள் வந்து ஜனாசா வீட்டில் சண்டை விளக்கக்கூடிய வீடாக மாறுது நோக்கத்தை மறந்து சம்பாதிக்க சம்பாத்தியம் அன்பான சகோதரிகளே நோக்கம் சரியாக இருக்கும்டா எங்கட நோக்கங்கள் சரியான முறையில மாறும்டா செல்லமையில ஒரே ஒரு நாள் ஜும்மாவுக்கு ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியும் முன்னுக்கு ஒரு காலத்தில் ஜும்மாக்களுக்கு போகக்கூடிய நேரத்தில் வயசாளிகள் மாத்திரமன்றி நிறைய பேர் முன்சப்பில் தொழுவாங்க ஜிக்ரு செய்வாங்க தஸ்பீஹுடைய தொழுகையில் அழுவாங்க சூராக்காக போதுவாங்க சலவா தோதுவாங்க வெறிச்சோடி இருக்கின்ற ஜும்மாவுடைய பல இடங்களில் பார்க்கிறோம் முசீபத் முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட ஆகப்பெரிய தோல்வி ஜும்மாவுக்கு லேட் ஆகி வாரது நோக்கத்தில் என்ன இவருடைய நோக்கம் இது அந்த வெள்ளிக்கிழமை நாளையாவது ஒரு லீவ் எடுக்க இயலாண்டா என்ன கடை என்ன தொழில் என்ன இவருடைய ஃபேக்டரி என்ன இவருடைய பணம் என்ன இவருடைய குடும்பம் எதற்காக வேண்டி எவ்வளவு குத்துபாக்கள் சொல்லப்படுகிற ஜும்மாவுடைய பிரயோசனங்களை கண்ணியமான சகோதரிகளை பெரியார்களே ஜும்மா ஆரம்பித்து முடிய கிட்டவாகி கடைசியில வந்து ஃபுட்பால்ல தொங்கிட்டு கீழே விழுந்து ஆரம்பத்துல போயிட்டு எங்கேயோ போயிட்டு எங்கேயோ போய் சேர்த்துக்கு ஆத்துக்கு போயிட்டு சேத்த பூச்சிக்கு வார கதை என்ன ஜும்மா சும்மா இவட வாழ்க்கை வாழ்க்கையே நஷ்டமான வாழ்க்கை வாழ்றாங்க ஏழை ஐந்து நேர தொழுகை எவ்வாறு இருக்கும் சகோதரிகளே ஜும்மாவுடைய ஒரே வாரத்தில் ஒரு நாள் ஜும்மாவுக்கு எனக்கு இடம் கொடுக்க இயலாண்டா என்னுடைய ஐந்து நேர தொழுகைகள் என்னுடைய பஜிருடைய தொழுகை என்னுடைய ஏனைய தொழுகையுடைய இமாஞ்சமாத்துகள் என்னுடைய முன்பின் சுண்டாக்கள் என்னுடைய அவுராதிகள் எந்த அளவுக்கு இருக்கும் நோக்கத்தை மறந்துட்டோம் நோக்கத்தை மறந்தவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அழகான முறையில் கூறி காட்டுகின்றான் மனிதா உன் வாழ்க்கையை கொஞ்சம் பாரு எப்படி தெரியுமா இருந்தால்
அற்பமான ஒரு அடியானாக, அற்பமான ஒரு பொருளாக, அடியான் சொல்லல, ஒரு பொருளாக இருந்தாய். உன்னை நான் தான் உலகத்தில் அனுப்பினேன், அழகான தோற்றத்தை உண்டாக்கினேன், அழகான பணத்தை, குடும்பத்தை, செல்வத்தை, பிள்ளைகளை தந்தேன். அனைத்து ஏற்பாடையும் செய்தவன் ஹாலிக் அல்லாஹ். நான் தான் தோற்றத்தை தந்தேன், நான் தான் வெளியாக்கினேன், நான் பார்வையை தந்தேன், நான் கேள்வியை தந்தேன், நான் தான் அனைத்தையும் செய்திருக்கின்றேன். கண்ணியமான சொல்லை பிரியார்களே, உலகத்தில் நான் தான் வெளியாக்கினேன், நீ வரல, எல்லாம் செய்து அனுப்பி உன் நோக்கத்தை நீ மறந்து வாழ்றியா? ولا تغرنكم بالحياه الدنيا دنياட வாழ்க்கைக்கு தானே துன்யாவுடைய செல்வம், செழிப்பு, ஆற்றல், அதிகாரம், எங்களுடைய கௌரவங்கள், எங்களுடைய பேச்சாற்றல்கள், எங்களுடைய பணம், பட்டம் அனைத்தும் கொண்ட ஆஹ்ராவை மறக்கடிக்க கூடாது. இவனோ தந்து அனுப்பியும் ஏன் நீ ஆஹ்ராவை மறக்கிறாய்? ஏன் ஆஹ்ராவை மறக்கிறாய்? படைத்த என்ன பத்தி நீ சிந்திக்கலையா? என்கிட்ட வரமாட்டை நினைச்சு கொண்டிருக்கிறாயா? என்ன பிடிய நீ பார்க்கலையா? எவ்வளவு பயங்கரமான பிடியை நான் பிடிச்சிருக்கிறேன். இதற்கு முன்னால் கவுமுகளை நீ பிரட்டி பார்க்கலையா? நபிமார்களை வரலாறுகள் எடுத்து பிரட்டி பார்க்கலையா? அந்த கவுங்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளும், அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளும், அவர்களுக்கு ஏற்பட்ட கை சேதங்களையும் பார்க்கவில்லையா? கண்ணியமான சொல்ல பெரியார்களே, அவர் அல்லாஹ் சொல்கின்றார், அடியானே இந்த உலக வாழ்க்கை உன்னை ஏமாற்ற கூடாது. சைத்தானும் என்னுடைய ஞாபகத்தை விட்டு உன்னை மறக்கடிக்க கூடாது. சைத்தான் வந்து என்னுடைய ஞாபகம் ஐநிலையை தொழுகிறது, அல்லாஹ் ஞாபகம் ஜகாத், அல்லாஹ் ஞாபகம் சதக்காக்கள், சுண்டாக்கள், ஏனைய அல்லாஹ்வை பயப்படக்கூடிய இடங்கள், இவைகளும் சைத்தான் வந்து உன்னை மறக்கடிச்சு செய்யக்கூடாது, இப்ப செய்யக்கூடாது, கொஞ்சம் பார் பிரச்சனை இல்ல, கொஞ்சம் செய் பிரச்சனை இல்ல, சதக்காவை லேட்டாகி கொடு பிரச்சனை இல்ல, இப்படி ஒன்னு ஏமாத்த கூடாது. நீ ஏமாந்துடாத, ஏமாளிகள் அல்ல முஸ்லீம்கள், முஃமீன்கள் ஏமாளிகள் அல்ல, கோழைகளும் அல்ல. சைத்தானை கண்டு நாங்க, சைத்தான் எங்களை கண்டு விரண்டோடு, நாங்க சைத்தான அள்ளி அணைச்சு கட்டி பிடிச்சி அவரையும் சேர்ந்து வெட்டுக்குள்ளால வச்சு தூங்க வைக்கிறோம், அவரையும் அரவணைச்சு கொண்டு இருக்கிறோம், வியாபாரத்திலே கட்டி அணைச்சு கொண்டிருக்கிற வட்டி இல்லாம கேளுப்பா, வட்டி இல்லாம வீட்டில செய்யலுமா, பேங்க் இல்லாம கேளுமா, லோன் இல்லாம கேளுமா, ஏழுமா இவருக்குள்ளால கேள்வி ஏழும். அதற்குரிய முறைகளே இருக்கின்றது, படிக்கல நாங்க, வியாபாரத்தை படிக்காம வியாபாரத்துக்கு போறது கூடாது. அறையில யாரெல்லாம் வியாபாரத்தை படிக்க போறீங்களோ உன கழுத்துகளை வெட்டி போட்டு. கண்ணியமானவர்களே, வியாபாரத்தை படிக்காம வைக்கின்றக்கு கொஞ்சம் ஓலை வச்சுட்டா போதும், விசா தலமாட்டிலேக்கும், விசா தலமாட்டிலேக்கும், படிக்கல, சரியா விளங்கல, மார்க்கத்தை படிக்கல, வியாபாரத்தை படிக்க போறாரு. எங்க போறாரு? எத்தனை பேரை காட்சிகளாக பார்க்கிறோம், எத்தனை பேர் இன்னைக்கு நஷ்டவாதிகள் ஆகிறார்கள், செல்வத்தை, பணத்தை, பெற்றறிய வீடு வாசல்களை வாட தடுக்கிறதுக்கு தன்னுடைய குடும்பத்தை இழந்து, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இழந்து, கண்ணீரோடும் கவலையோடும் எத்தனையோ பேர் வாடுகிறார்கள். எங்களுக்கு முன்னால் நிறைய பேர் கதைச்சிருக்கிறார்கள், பேசிருக்கிறார்கள், வீடை வித்துட்டு வந்துடாதீர்கள், என் பெரியோரு சொத்து இருந்துச்சு, அதுல 30 லட்சம் 40 லட்சம் விசா எல்லாம் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. மனைவியை மட்டும்தான் கொடுக்கல, பிள்ளைகளை மட்டும்தான் விற்கல, எல்லாம் வித்துட்டாரு, வாழ்க்கையை வித்துட்டாரு, ஈமான வித்துட்டாரு. வித்துட்டு போறீங்க, யார் நம்பிக்கையில போற, யார் நம்பிக்கையில போறீங்க? அல்லாஹ் நம்பிக்கை வரல, அல்லாஹ்வுக்காக வேண்டி நிற்கிறார், அல்லாஹ்வுக்காக வேண்டி செல்வோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த பணத்தை நான் சேகரித்து சதக்கா, ஜகாத், ஏழைகளை கண்டுகொள்றது, இதில் அல்லாஹ் பயம் வரணும், இதில் ஹராம் கலக்கக்கூடா, இந்த பயத்தோட போனா அல்லாஹ் விமோசனம் இருக்குது. அங்கு வைத்தும் ஹராத்துல நிறைய பேர் அல்லாஹ் பாதுகாக்கணும், பொய் செல்லாம பிசினஸ் செய்ய ஏழுமா,
அவர் கேட்டுக்கொள்கிறாரு. ஏலும் சொல்லி கொடுத்தா எப்படி அது ஏலும்? அப்படி செஞ்சா எங்களுக்கு லாபம் கிடைக்காது, பிரச்சனை இல்லை. அந்த பொய் சொல்லி கிடைக்கக்கூடிய லாபம் அல்லாது. யாரு பொய் சொல்லி வியாபாரம் பண்ணுவாரோ அவர் மூமின் அல்ல. மூமின் பொய் சொல்ல மாட்டார். மூமின் திருடுவாரா? இந்த கூடிய நிலைமை உண்டாகலா? ஒரு மூமின் ஜினா செய்யக்கூடிய சந்தர்ப்பம் உண்டாகுமா? அதிலும் சில நேரம் உண்டாகலாம். மூமின் பொய் சொல்லுவாரா? ஹதீஸ் பொய் சொல்லக்கூடிய நிலைமை வந்தா அவர் மூமின் அல்ல, முஸ்லீம் அல்ல. அவர் யாரு? அவர் யாரு? அவர் முனாஃபிக். அப்ப யோசிச்சு பாருங்க, எங்க அன்றாட விடயங்கள்ல பொய் சொல்லாமைக்கு நாங்க எங்க வாழ்க்கையை கொண்டு போறோம். எங்களுடைய வியாபாரம் ஆயிக்கலாம், குடும்ப வாழ்க்கை ஆயிக்கலாம், எங்களுடைய பணத்தை எடுத்து கொடுக்கிறதாய்க்கலாம், ஏழையவர்களுடைய விஷயமாய்க்கலாம், உதவியுடைய விஷயமாய்க்கலாம். பொய் சொன்னா அவர் முக்மின் இல்லை. கண்ணியமான சகோதர பிரியார்களே, எனவே என்ன சொல்ல வாருண்டா, நோக்கத்தை மறந்து எத்தனையோ பேர் தொழுகையே இல்லை, பத்துவா தனக்குள்ள எடுத்துக்கொள்றாங்க. வெளிநாடு போனா ஜும்மா தேவையில்லை, வெளிநாடு போனா இமாஞ்சமா தேவையில்லை. எதுக்கு பத்துவா? எல்லாம் வந்து அதுல ஜம்மு காஷ்மீருடைய பாடத்தை கொஞ்சம் படி தரையிலவா, ஓ படிச்சு கொடுப்போம், உட்காருங்க படி தாரோம். இல்ல அந்த இமா இப்படி சொல்றாரு, இந்த இமா இப்படி சொல்றாரு. இவர் அவருக்குள்ளாலே கேள்வி கேட்கிறாரு. ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, அதுல வாகனத்துல உட்காந்து தொலைல இருந்தாரே, தொலைல தானே அவட கேள்வி எப்படி? தொலைல தானே சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆனா நீங்க பத்துவா கேட்கறீங்க தானே, பள்ளிக்கு வாங்க உட்காந்து பேசுவோம். இல்ல அதற்கு கொஞ்சம் பிஸி, படிக்கிறதுக்கு பிஸியா, உட்காந்து பேசும் விஷயங்களை. இது ஏழுமா ஏழாதா? ஏழு மட்டும் சொன்னா வாழ்க்கை பூரா உட்கார்ந்து கொண்டே சொத்தியன் மாதிரி சொல்லணும். அட தொழுகட ஆளா தென்ன, அட தொழுகட ஆளா தென்ன. மழை பொழியுது, விடாத மழை ஆயிக்குது, சொல்லக்கூடிய இடம் இல்லை. வெளிநாடுகளையும் என்ன பிரச்சனை பாசம்லாம், கட்டம் கட்டமா பள்ளி வாசலுக்கு வீடுகளுக்கு அழகா உட்கார்ந்து சொல்லலாம். வெளிநாடுகள்ல சில இடங்கள்ல, இப்ப சில இடங்கள்ல மாஷால்லா மஸ்ஜிதும் வந்துருக்கு. இவர் கேட்கிற கேள்வி உட்காந்து தொலைவான், அவர் கொடுத்து உட்காந்து தொலைக்கூடிய நேரம் வந்தா, சந்தர்ப்பம் வந்தா மட்டும். இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்து தொலைஞ்சிருக்கிறாங்க தானே? இல்ல அவர் கேட்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்து தொலைஞ்சிருக்கா? எந்த தொழுக தொழுதாங்க? எப்படி தொழுகை தொழுதாங்க தெரியுமா உங்களுக்கு? இல்ல தொழுதாங்க தானே, தொழுகதான் சுண்ணத்தான தொழுகையும் தொழுகதான். ஏழை எப்படியான தொழுகையும் தொழுகதான். எவ்வளவு நபிலான தொழுகையிலேக்கு தொழுகதான். அது ஜக்காத்தும் சதக்கா ஒன்று சேருமா? இல்ல ஜக்காத் வேற, சதக்கா வேற. ஜக்காத் அது படிச்சு வேற முறையில அவருடைய சொத்துக்கள் நிசா பூர்த்தியா இருக்கணும், இதெல்லாம் கவிச்சு. அதே போலதான் பரலான தொழுகை வேற, சின்னத்தான தொழுகைகளுக்கு சத்தம் வேற. சில சந்தர்ப்பங்களை தொழுக தொழலாம், உட்கார்ந்து தொழலாம். சுண்ணத்தான தொழுகைகளை நஃபிலான தொழுகைகளை. கண்ணியமான சொல்லு, இவர் திருப்பி கேட்கிறாரு, அப்ப நபி சொல்லம் அந்த ஒட்டகத்துல போயிட்டு தொழுதாங்க தானே, தொழுதது அப்ப பரலான தொழுகை தானே? இவருக்குள்ளான இவர் இமாம் ஆயிட்டா புகாரி, இவரை பார்த்த முஸ்லீம், இவர் தான் பெரிய ஷேகுல் அஇம்மாக்களுக்கு எல்லாம் அஇம்மா மாறி இமாம் மாறி அவர் பேசுவார். நோக்கத்தை மறைந்தவர் தொழரும். எதற்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்காக வேண்டி தொழுக. கடமைக்கல்ல தொழுக, கடமைக்கு தொழுகை அல்ல. அல்லாஹ் பொருத்தம் என்னுடைய தொழுகையால, அல்லாஹ் என் தொழுகை ஏற்றுக்கொள்ளணும், தொழுகையால அல்லாஹ் உதவி எடுக்கணும், தொழுகையால மௌத்துடைய நேரத்தில் தொழுக வந்ததே பேசணும். தொழுகுறாங்கன்றது தொழுகை அல்ல, தொழுகுறாங்க என்பதுக்காக தொழுகை அல்ல, எல்லாரும் தொழுகையாளி அல்ல. கண்ணியமானவர்களே, ஒருத்தர் தக்பீர் காட்டி தொழுகிறாரு, எங்க பா தொழுகிறாரு? அடுத்த பக்கம் பா தொழுகிறாரு, கிபிலா எங்க இருக்கு? இங்க பிசிலா கிபிலா இருக்கு. மறுபக்கம் திரும்பி பின்பற்ற பா தொழுகிறாரு, அல்லது வலது பக்கம் கபுர பா தொழுகிறாரு, என்ன செல்வோம்? நல்ல அறிவாளி ஒன்று வெளிநாட்டில் வந்திருப்பார்கள்,
இவர் பெரிய அரபி ஷேக் மாரி தக்பீர கட்டாரி சா இவர் பெரிய ஒரு இமா இவரை பின்பற்றுவோம் கிபிலா மார்க் போல பள்ளியோடைய பார்ப்பாங்க இவரை பார்த்து பின்பற்றுவாங்க இவர் ஷேக் அல்லாம புள்ளி மாறி சொல்லுகிறாரு குசு குழு என்ன பேடுதல் இவரை பார்த்து சொல்லுவோமா கிபிலா மாரி அப்பா வந்து கிபிலா மாறின தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா கிபிலா பில தொழுகை சர்த்து நிபந்தன பில தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அவரை பார்த்து நாங்க சொல்லுவோம் பைத்தியகாரன் ஒருத்தர் தக்பீர் காட்டி தொழுகிறாரு தொழுகிறாரு இல்ல பேணுதல் இல்ல அல்லாட அச்சம் இல்ல சும்மா அசங்கிட்டு போகுது தக்பீரை கட்டாரு எங்கேயோ அல்லாஹு அக்பர் அத தொழுகையே தொழுகை இல்லாத மாதிரி கை எங்க வைக்கணும் கை காலக்கே காலங்க வைக்கணும் தலை எங்க வைக்கணும் நெத்தி எங்க வைக்கணும் கைகள் எப்படி நீக்கணும் இவருடைய ருக்கு எப்படி எழுத்துதால் எப்படி சைதா எப்படி இவருடைய தொழுகையை பார்த்த ஒரு மாறிய தக்பீரை கட்டி ஏதோ தட தட தடன்னு தொழுகிறாரு குசாலா எப்படியான தொழுகை இவர் சோம்பேறியான தொழுகை இவரை பார்த்து நாங்கள் தொழுகையாளி தொழுட்டு போறாரப்பா தொழுட்டு போறாரு அவரை பார்த்து பைத்தியாருன்னு சொன்னோம் இவர் தொழுகையாளி இவரான் பைத்தியார் இவரா மாறி தொழுகிற பைத்தியார் அல்ல தவறுதலா தொழுகிறார் அவர் அவர் தவறுதலா தொழுகிறாரு இவர் தக்பீரை கட்டி பைத்தியம் விளையாடுறாரு தொழுகையால் இவடி இவர் தொழுகை தொழுகையாயிக்குமா இந்த தொழுகையோடைய குடும்ப வாழ்க்கை சரியாக்குமா இந்த தொழுகையோடைய பணத்தை ஹலால் ஹராத்தை விட்டு பாதுகாக்குமா இந்த தொழுகை மௌத்துடைய நேரத்தில் கைவிடுத்ததுவோமா இந்த தொழுகை இவருடைய தனிமையில அல்லாவுடைய அச்சத்துண்டாக்குமா இல்ல பைத்தியார தொழுகை இது நாங்க சொன்ன தொழுட்டு போறார் இல்ல மாஸ்க் போடேதான் அவரவரும் விளங்கி மாஸ்க் போடும் அவரவரும் தான் அவரவருக்கும் தன்னுடைய ஆத்மாவுக்கு தான் கேட்டு பார்க்கணும் தொழுக சரியாது அன்பான சொல்லப்பியார்களே எனவே நோக்கம் மறந்தவர்கள் நோக்கம் மறந்தவருடைய தொழுகை இது நோக்கம் மறந்தவருடைய சதக்கா சதக்கா கொடுக்கிறாரு பள்ளி வீட்டில் ஆரம்பத்தில் பேர்ல ஒரு கோடி இன்னார் அல் ஹாஜ் அல் ஹாஜ் அல் ஹாஜ் இன்ன ஹாஜ் சரி ஒரு கோடி லட்சக்கணக்கு பேருக்கு மக்களுடைய பார்வைக்கு பட்டியலில் வர்றதுக்கு ஆனா தனிமையில ஒரு ஏழைக்கு உதவி செய்யக்கூடிய நேரத்தில் இவருடைய கிளாஸ் இவருடைய பேரல் அந்த நேரத்தில் தான் வேணும் இப்பதான் இவர் 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 பெரியோர் அல்லாஹ்வுடைய நேசரா பெருமையாளரா இந்த சதக்கா கோடி கணக்கல்ல இவர் முழு உலகத்தில் வாங்கி போட்டாலும் இந்த சதக்கா இவருடைய மௌத்தை சரியாக்காது மௌத்தை நாசமாக்குறாரு கோடி கணக்கு நஷ்டம் ஆனா எல்லாரும் செல்வாங்க ஆஜியார் கொடுத்திருக்காரு ஆஜியார் சும்மா ஆஜியார் பேருக்கு அல்லாவுக்காவடி கொடுத்து பணம் அல்லாவுக்காவடி தொழுக அல்லாவுக்காக வேண்டிய என்னுடைய சதக்கா அல்லாவுக்காக வேண்டிய என்னுடைய தான தர்மம் அல்லாவுக்காடி குடும்ப வாழ்க்கை பேருக்கு போலுக்கு அல்ல வேதத்துக்கு அல்ல வாழ்க்கை வாழ்க்கை நோக்கத்துக்கு நோக்கத்தை மறந்து வாழ்ந்தவர்கள் தான் இப்படி வாழ்வார்கள் கண்ணியமானவர்களே ஒரு ஏழை ஒரு கஷ்டமானவர் ஒரு ஒரு துன்பத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு பிரச்சனை இருக்கக்கூடியவர் இவரை கண்டு அவரை பேசி ஆறுதல் சொல்றாரு இவர் தான் செல்வந்தர் பணம் இல்ல பணத்தை கொடுக்க இல்லை இவற்ற ஆனா ஏழை அழுகிறாரு கஷ்டமாளி அழுகிறாரு கடனாளி துடிக்கிறாரு கடன் அடிச்சு கொள்ள இயலாதே கஷ்டத்தில் இருக்கிறாரு பிரச்சனையில் இருக்கிறாரு இவற்றை பேசி உட்கார்ந்து அவருக்கு ஆறுதல் சொல்லி தலையை தராவுறாரு கடன் அடைச்சவாரு கோடி கணக்கையும் கடலையும் அடைச்சு போறவாரு ரொம்ப சந்தோஷப்படுவார் அல்ஹம்துலில்லா அல்லாஹ் இவருடைய சதக்கா வச்சு இவருடைய பேச்சும் சதக்கா அதை வச்சு அல்லாஹ் சுப்ஹானவத்தாலா உள்ளத்தை மாத்திட்டு போனார் அல்ஹம்துலில்லா அல்லாஹ் தருவார் நோக்கத்தை சரியான முறையில் புரிந்தவர் சரியான முறையில இஹ்லாஸான முறையில தாவா கொடுக்கிறார் கண்ணியமான சொல்லை பிரியார்களே எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்ப அழைக்கின்றான் வமா துக்கத்திமு லி அன்ஃபுஸிகும் மின் கைரின் தஜிது இன்தல்லாஹ் ஹுவ கைரன் வ அஅ்ஸம அஜ்ரா என்ன அனுப்புறீங்க தெரியுமா பேங்குக்கு ஒரு கோடி அனுப்பினா ஒரு கோடி எடுத்துக்கொள்ளலாம் அது வட்டி எல்லாம் அது ஹராம் அது மற்ற விஷயம் அது கூடாது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதை பேத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை அந்த இடத்துல ஒரு கோடியை கொடுக்கணும் ஒரு கோடி கிடைக்கு கிடைக்குது இவர் எவ்வளவு அனுப்புறாரோ அது அவருக்கு கிடைக்கும் ஒரு பெரிய ஒரு வீட்டை வாங்கி வச்சிருக்காரு அது அவருக்கு தான் ஒரு ஃபேக்டரிய ஒரு காணியை வாங்கி போடுறாரு வாகனத்தை வாங்கி போடுறாரு அது அவருக்கு அது குட்டி போடுறது அது வேற பாடம்
அன்பான சகோதரர்களே, ஆஹ்ராவுக்காக வேண்டி குட்டி போடக்கூடிய அமல்கள் நிறைய இருக்கு. நிறைய இருக்கு சகோதரர்களே. ஒரு சின்ன ஒரு சதக்கா, ஒருத்தர சிரிக்கிறார் சதக்கா, இது குட்டி போடக்கூடிய அமல். ஒரு சுபஹான் அல்லாஹ், ஒரே ஒரு சுபஹான் அல்லாஹ் சொர்க்கத்தில் மரம் நாட்டப்படுகிறது. இத லோகத்தை விளங்கிய சஹாபாக்கள் ஹதரத் அபூபக்கர் சித்திக், ஹதரத் உமர் இப்னு கத்தாப், ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா, இப்படி சஹாபாக்கள் வாழ்க்கை பாருங்க. லோகத்தோடு வாழ்ந்த சஹாபாக்கள் அவர்கள் சொல்வார்களாம், உலகத்துல வாழ்றது வேஸ்ட். அல்லா ஏதாவது உலகத்தை அனுப்பினாலும் தெரியா, ஒரு ஆட்டுக்குட்டி அனுப்பியிருக்க கூடாதா, இல்லாட்டி மரமாக அனுப்பியிருக்க கூடாதா, அல்லது இந்த இருக்கக்கூடிய மிருகங்கள்ல ஒரு பறவைகளாக அனுப்ப கூடாதல்லா. சஹாபாக்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க, நோக்கத்தை சரியாக விளங்கியவர்கள். சலஃபு சாலிஹீன்களுடைய வரலாறு படித்து பாருங்க. ஒரு இமாம் எழுதுறாரு, இந்த கை ரெண்டு விரலாலையும் நான் கோடான கோடி கிதாபுகள் எழுதியிருக்கிறேன். இந்த விரலால் எனக்கு சொர்க்கம் போகலாம். நோக்கத்தை சரியாக வச்சாங்க, இலட்சியம் சரியாக இருந்தது. சொல்றாங்க, இந்த கிதாபின் மூலமாக நிறைய பேர் மாஷா அல்லாஹ் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த எழுத்து, இந்த என்னுடைய செயல், இதன் மூலமாக நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வராங்க. என்னுடைய வீட்டில் அவர் சொல்றாராம், கடைசி நேரத்தில் சக்கராத்துடைய நேரத்தில் பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்றாரு, என் வீட்டில் ஒரு மூளையில போயிட்டு பாருங்க, பென்சில்கள் சீவிய அந்த கழிவுகள் ஈக்கும், தூள்கள் ஈக்கும், அந்த தூளெல்லாம் எடுத்து நான் மௌத்தாயினா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய தெரியுமா, குளிப்பாட்டுவீங்க. குளிப்பாட்டக்கூடிய நேரத்தில் சுடு தண்ணியை கலந்துதான் குளிப்பாட்டுறேன். ஏன், மையத்து கதறுது, மையத்து அழுகுது. சக்கராத்துடைய நேரம் பயங்கரமானது. இப்பதான் வழக்குள் மவுத் என்ற ரூஹ் எடுத்தார், மேலெல்லாம் புண்ணாயிக்குது, மேலெல்லாம் சரியான நோவாய்க்குது. குளிப்பாட்டக்கூடியவரே, ஏ ஹஸ்ஸால், குளிப்பாட்டக்கூடியவரே, என்னோடு ரொம்ப இறக்கமாக நடந்து கொள்ளும். உன்னுடைய தண்ணியை சூடாக வச்சு கொள்ள வேணாம், குளிராக வச்சு கொள்ள வேணாம், ரெண்டுக்கு சமமாக சூடாக்கி ரெண்டு கலந்து என்னை மேல ஊத்து என்பதாக ஜனாசாத்து. எனவேதான் அவர் சொல்றாரு, இப்படி நிலைமை எனக்கு உண்டாகும். அந்த நேரத்துல இந்த மூடையில போய் பாருங்க, பென்சில் அந்த டிவின அந்த இதுகள் இருக்கும், அதை வைத்து நீங்க தண்ணீரை சூடாக்குங்க. வேற விரல்கள் போட வேண்டாம், அதையும் சூடாக்கினார்கள். சூடாக்கி அந்த தண்ணீரால்தான் இவருடைய ஜனாதாவை குளிப்பாட்டினார். அதுவும் போக மேல் நிச்சயமாக இதெல்லாம் என்ன தெரியுமா, நான் கிதாப் எழுதிய இந்த பென்சில்களுக்கு நான் பாவித்த பென்சில்கள் தான் அந்த எவ்வளவு கிதாபுகள் இஸ்லாத்துக்காக எழுதியிருக்கிறேன். என்ன குறிக்கோள் சகோதரிகளே, இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடியவர்களா மாறுது சகோதரி, சுண்ணாக்களை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறோம் சகோதரிகளே. இஸ்லாமியர்களாக வாழ்வோம், நோக்கத்தை சரியாக வைத்து வாழ்வோம் சகோதரிகளே. நோக்கத்தை சரியாக வைத்தார்கள் இமாம்கள், சரியாக நோக்கத்தை வைத்தார்கள் புகாரி இமாம். கண் பயிற்சி கதறுகிறார்கள், எப்படி நான் இருப்பது, கிதாபை படிப்பது. ஷாபி ராமத்துல்லா அவருடைய தாய் எவ்வளவு காணப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. அவங்க கஷ்டமான நேரத்தில் ஷாபி ரஹமத்துல்லாவுடைய தாய் தன்னுடைய பிள்ளைய கற்ப அறையில சுமக்க கூடிய நேரத்தில் நோக்கத்தை சரியா வச்சாங்க. புள்ள ஹாபிதா வருது, புள்ள காரியா வருது, புள்ள முஃப்தியா வருது. பெண்களுக்கும் நோக்கம் பில, பாப்பமாருக்கும் நோக்கம் பில, பாடசாலை ஆசான்மாருக்கு பில, நிறைய செல்வந்தருக்கு பில, நோக்கம் பில. பிள்ளைகள் எப்படி போனாலும் பிரச்சனை இல்ல, படிப்பு எப்படி போனாலும் பிரச்சனை இல்ல, எங்கு படிச்சாலும் பிரச்சனை இல்ல, யார்கிட்ட படிச்சாலும் பிரச்சனை இல்ல, கலாச்சாரம் போனாலும் பரவாயில்ல, பாடசாலைகள்ல மியூசிக் வந்தாலும் பிரச்சனை இல்ல, பாடசாலை புள்ள தன்னுடைய அவரத்தை வெளியாகி போனாலும் பிரச்சனை இல்ல, பாடசாலைகள்ல போதை வசதி பாவிச்சாலும் பிரச்சனை இல்ல. நோக்கம் மறந்த பாடசாலை, நோக்கம் மறந்த செல்வந்தர்கள் கண்மூடி தளவாக வாழ வேண்டாம். எனவேதான் அன்பான சகோதரர்களே, தந்தை திறந்து விழிக்கக்கூடிய காலம் வந்திருக்கிறது, விழித்து வாழ வேண்டும். மஸ்ஜிதுகள் கூட நிறைய மஸ்ஜிதுகளுக்குள்ளால போதை பொருள்களை பாவிக்கக்கூடிய காட்சிகள், மஸ்ஜிதை மையமாக இருக்கிறார்கள். எனவேதான் சில மஸ்ஜிதுகளுக்கு நிர்வாகங்கள் என்ன செய்கிறார்கள், எதற்காக வேண்டி கேமரா போடுறார்கள், போதை வசத்தை தடுப்பதற்காக வேண்டி.
பள்ளி ஹதரத்தை பிடிக்க இல்ல, பள்ளி மோத்தின பிடிக்க இல்ல, பள்ளி நிர்வாகத்தை பிடிக்க இல்ல. அப்படி பிடிக்கிற ஹராம் கூடாது. அது கெட்ட செயல், அது முனாஃபிக்குடைய செயல். அதுக்கல்ல அன்பானவர்களே, வாலிப கூட்டம் நிறைய மஸ்ஜிதுகள்ல தவறான முறையில பாவிக்கிறார்கள், நிறைய மதரசாக்கள்ல தவறாக பாவிக்கிறார்கள், நிறைய பாடசாலைகளை தவறாக பாவிக்கிறார்கள். ஊர் மக்கள் கண்மூடித்தனமாக வாழ்கின்றோமே, செல்வந்தர்கள் கண்மூடித்தனமாக வாழ்கின்றோமே, படித்தவர்கள் பெரிய பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் அரச கப்பில் இருக்கக்கூடியவர்கள் கண்மூடித்தனமாக வாழ்றோமே. வாலிப சமுதாயத்தை பார்க்கவில்லையா? விதிவிலக்கு, குமரி பெண்களும் கூட குமரிகள் கூட இன்றைக்கு கையில தண்டியா தன்னுடைய இடுப்பு அறையில கத்துகளை வைத்துக் கொண்டு போறார்கள். இடுப்புல பார்த்தா போதை பொருள். ஒரு குமரியுடைய வரலாறு, ஊர் பேர் எல்லாம் தேவையில்ல, அந்த புள்ள செல்லுது. ஏண்ட உமா வாப்பாக்கு நாசம் உண்டாகட்டும், நாசமா போட உமா, நாசமா போட வாப்பா சொல்லிட்டு அந்த இடுப்புல இருக்கக்கூடிய அறையில் இருக்கக்கூடிய கத்தி எடுத்து ஒரு கழுத்தை வைக்கிறது. தற்கொலை செய்து தற்கொலைக்கு கூலி அது அல்லாவுக்கும் அவருக்கும் உள்ளது. வெளிரங்க அதி தராவாது. உம்மா வாப்போட வளர்ப்பு, உம்மா வாப்போட வெக்கம் கட்ட வளர்ப்பு புள்ள, அந்த குமரி புள்ள திருமணம் ஆகிறதுக்கு அந்தாந்த அன்றிருக்கக்கூடிய நேரத்தில் தான் தற்கொலை செய்து விட்டு மாத்திரமன்றி உம்மா வாப்பாக்கும் வதுவா செய்தி. உம்மா வாப்பாவும் நாசம், உள்ளையும் நாசம். கண்ணியமான சகோதரி பெரியார்களே, இன்னொரு ஊர்ல போயிட்டு பார்த்தா அவரு சைக்கோ பிடிச்சு தடமாறுறாரு. ஒரு வாலிபப்படி அழகான பொடியன், பார்க்கறதுக்கு அழகான பொடியன், நல்ல படிச்ச பொடியன், நல்ல செல்வமீக்கு, நல்ல வசதிக்குது. ஆனா உம்மா வாப்பா பார்க்கல புள்ளைய, சின்ன வயசுல புள்ள கூத்து போடுது, புள்ள வேட்டி அடிக்குது, புள்ள ஒரு மாதிரி பார்க்குது, வேலைக்கில முடியுது. இது சும்மா அப்பா நீ கொண்டாட்டி சொல்ற, என்னப்பா இது பார்க்கணும் பாருங்க, டாக்டர் போகணும் வச்சு சும்மா பொழகு பைத்தியம், பைத்தியம் அல்ல, புள்ளைக்கு பைத்தியம் பிடிக்க போகுது. நல்ல இருந்த புள்ள, நல்ல வளர்த்த புள்ள, நல்ல பெத்து வளர்த்தெடுத்த புள்ள, அழகான வாலிப தோற்றம். அன்பானவர்களே, உம்மா வாப்பட வளர்ப்பு பிள, உம்மா வாப்பா சரியா கண்காணிக்கல்ல. வாலிப முத்துது அவருடைய அந்த போதை பொருளுக்கு அடிமையாகினாரு, அடிமையாகி அடிமையாகி அவருக்கு பல வைத்தியங்கள் செய்யப்படுது. கடைசியில் போவாங்க எங்க தெரியுமா? எங்க போற கடைசியில போய் நிக்கிற தேசிக்கா வெட்டுறதுக்கு சிறுக்கில வைத்து நிற்கிற மடத்தனமான கூட்டம், கோடிக்கணக்கு, ஆயிரம் தேசிக்கா தலையில் இருந்தா ஒரு லட்சம் வேணுங்க. அவர் செல்வார் பெரிய ஐயா மாறி போடுவார், போடணும். கெட்ட சைத்தாள் அவர், ஆகப்பெரிய சைத்தாள் அவர், பணத்தை சூரிய அடிக்கக்கூடிய சைத்தாள். கண்ணியமானவர்கள், அல்லாவுக்கு அன்றி நல்ல முறையில் அல்லாவுக்காடி ஓதக்கூடியவர்கள், அல்லாஹ் அல்லாடு செல்லக்கூடிய குர்ஆன் ஹதீஸை வைத்து அல்ஹம்துலில்லா நோயை நீக்கக்கூடிய நிறைய பேர் எல்லாம் ரஹ்மத் செய்யட்டும். நிறைய பெரியாக சமுதாயத்தில் கண்டுகொள்ளுங்க. ஆனா சிறுக்கு பைத்திராதீங்க, சிறுக்கு பைத்திராதீங்க, அசிங்கம் நஷ்டமாக பைத்திரும். அந்த பிள்ளைய பல அமைப்புல பாக்குறாங்க, ஓதி பார்க்கலாம் சுண்ணத், அதுக்கு ஆதாரம் நீக்கி இல்லட்டு அதையும் பிடிச்சுக் கொள்ள வேணாம். அதில் சொல்லிட்டாரு பாருங்களே, அதுக்கு போறது ஹராம், இதுக்கு போறது ஹராம், அது ஹராம் அல்ல. ஓதி பார்க்கலாம் சுண்ணத். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா நம்சல ஓதி பார்த்தாங்க. இன்னொரு சஹாபி ஓடி வராரு, யா ரசூலுல்லாஹ் வேலையே கஷ்டமாயிக்குது, ஓதி பாருங்களே. ஓதி பார்த்தாங்க, கணக்கு தாடு ஓதி பார்ப்பது சுண்ணத். ஓத தெரியாதா? ஓத தெரிஞ்சத்தரை பற்றி பார்க்கறது சரியான சரி விஷயத்துக்கு வாரு. அந்த வாலிப பொடிய வேலை கீழே முடிகிறாரு, வேலை ஏறுதாரு, பாயுதாரு, சேட்டை காட்டி வீசுறாரு, வேல் மாடிக்கு பேய்த்து வாப்பா வெளியே பேய்த்த விசுவாசிக்கு இந்த நேரம் வீட்டுல உட்காரேனுமா கொண்டாட்டியும் பாக்குற என்னவா வீட்டுக்குள்ள ஒன்றுமே இல்ல, ஒரு ஜாதி பெட்டப்பாய்க்குது, சாப்பாடு இல்ல, போங்க வெளியே. இவர் லோலோடு போற வெளியே பெய்த உமா நல்ல போன்ல, அசிங்கமான உமா, அசிங்கமான தாய். உமா என்ன செய்ய, ஒரு ஓட்டை கிடைச்சா அசிங்கத்துல எங்கேயோ நெட்டுக்குள்ளால எங்கேயோ போய் துணிக்கிறாவ. புள்ள சரியா வளருமா? வேல் மாடிக்கு போதும்,
பெய்த்து இவர் பார்த்து கேம விளையாடி நிலைமையிலே கீழே காலம் வைக்கிறாரு. எப்படி வைக்கிறாரு? வேண்டி வேண்டி வைக்கிறாரு. இவருடைய போன தலைக்கு மேலால பெய்த்து கையில போன் வாய்க்குனால ஜராவ வாய்க்குனால போத கையிலே அந்த நடன வாடி ஆடிய கீழே விடுகிறாரு. அல்ல படிச்சபடி போட்டாங்க. இது வேற நாடுகள் இல்ல, எங்க நாடுலதான் வேற பெரிய பெரிய தூர ஏரியாக்கள் அவரவரும் அலசி பாருங்க, அவரவரும் அலசி பாருங்க. சின்ன பிள்ளையில காட்சியை பாருங்க. பாவமான குழந்தைகள், ஒன்று தெரியாத குழந்தைகள், பேச தெரியாத குழந்தைகள், அதனுடைய நட்பு மோசமா மாறுது, பாடசாலை மோசமா மாறுது. உமா அப்பா எவ்வளவு சரியா வளர்த்தாலும் பாடசாலை சரியான சூழல். ஆகவேதான் சூசமாசன விஷயங்களை சொல்றேன். விளங்கி கொள்ளுங்க, சரியா வளர்த்து கொள்ளுங்க, சரியா நீங்களும் வாழுங்க. உங்களோட வீட்டுக்குள்ளால குரான் திலாவத் உண்டாக்குங்க, வீட்டுக்குள்ளால பேரலை உண்டாக்குங்க, வீட்டுக்குள்ள தீனுடைய காங்காக்கள் உருவாக்குங்க, வீட்டுக்குள்ளே தாளிமுடிய அந்த ஏற்பாடு உண்டாக்குங்க. வீடு செழிப்பாகும், வீடு செழிப்பாகும். சைத்தான் பைத்துருவான். வீடு ரொம்ப இன்பமான வீடா மாறும். புள்ள சரியான கல் குடிச்சான புள்ளையா மாறும். சரியான எங்கட புள்ள சரியா இப்ப வயசு வந்துட்டு திருமணம் பேசி 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 அதை குறித்த சொல்றாரு. என் பிள்ளைக்கு 32 வயசு ஆயிட்டு. அதே ஏரியாவில் ஒரு ஒரு அக்குறையில் ஒரு நடத்துறா 32 வயசு ஆயிட்டு கல்யாணம் ஆகுதே இல்லை ஆகணுமே. நீங்க சரியா முசல்லாவில் ஆக்குங்க சொல்லுங்க. எல்லாக்களுக்கு அல்லாத நேரம் வரணும். ஆனா இவரும் முயற்சி இல்லை. இவட முயற்சி புள்ள பெத்த உடனே ஓடி போறது லோனுக்கு அனைவரும் சரியான ஜும்பாவுடைய குறிக்கோள் என்னென்றா ஆஹராவுடைய குறிக்கோள். சரியா நோக்கத்தை வைப்போம், சரியாக குடும்பத்தை ஆக்கிக் கொள்வோம், சரியா வாழ்வோம். வல்லவன் அல்லா எங்களோட வாழ்க்கையை செழிப்பாக்குவான். ஆகலா சொல்லப்பட்ட புத்திமதிகள் எடுத்து என்னோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பார்த்து தன்வனா யா அல்லா. இந்த பிள்ளைகளை கண்குளிச்சியான பிள்ளைகளாக்கி தாயா அல்லா. யா அல்லா இட வீட்டுக்குள்ளால தீண்ட மாஹவுல உண்டாக்கிடையா அல்லா. யா அல்லா இட பணங்கள் உனக்கு பொருத்தமானதாக்கி தாயாள்லா. இட சொத்து செல்வங்கள் உனக்கு பொருத்தமாக்கி தாயாள்லா. ரப்பே நாயனே ஜமானே உனக்கு பொருத்தமான வாழ்க்கை எங்கட எல்லா நேரத்தையும் தாயாள்லா. யா அல்லா மௌத்துடைய சிந்தனை தாயாள்லா. தனிமையில யாழ்லா மௌத்துடைய சிந்தனை தாயாள்லா. ரப்பே எங்களுக்கு பாதுகாப்பு நீ மட்டும்தான் யாழ்லா. ரப்பே முன்னால பின்னால வலதுல இடதுல எல்லா இடங்களையும் எங்களுக்கும் எங்க குடும்பங்களுக்கு எங்க பிள்ளை குட்டிகள் மனை மக்கள் அனைவருக்கும் நீ பொறுப்பு யாழ்லா. யாழ்லா யார் யாரெல்லாம் கடன் வைக்கிறார்களோ அல்லா அனைவருடைய கடனையும் நிவர்த்தி செஞ்சு கொடியா அல்லா. யார் யாரெல்லாம் குடும்ப பிரச்சனை வைக்கிறார்களோ அல்லா அனைவருடைய குடும்ப பிரச்சனை வைப்பாயா அல்லா. யார் யாரெல்லாம் யாழ்லா அவருடைய தொழில் பிரச்சனை வைக்கிறார்களோ அல்லா அனைத்து தொழில்களுக்கும் நீ ஏற்பாடு செய்வாயா அல்லா. யாழ் இந்த மஸ்ஜித கபூஷியா அல்லா, உலமாக்களை கபூஷியா அல்லா, நிர்வாகிகளை கபூஷியா அல்லா, ஊர் மக்களை கபூஷியா அல்லா, மதரசாக்களை மஸ்ஜிதுகளை தக்கியாக்களை அனைத்தையும் கபூஷியை ஏற்றுக்கொள்வாயா அல்லா. வா சொந்தவாக்கின்ற الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذن سراج منيرا قال الله تعالى والعصر ان الانسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر بارك الله بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم استغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب استغفر الله إن الله غفور رحيم